ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயூ சம்மந்தம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம உங்களுக்காக அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன மகிழ்ச்சி செய்தின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே தெரியும். நான் அதாவது கோர்ட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்பிசிவிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொடுத்த அந்த 10.5 வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தடை பண்ணிட்டாங்க. சரியா, நேற்று வந்து உங்களுக்கு நிறைய பேர் அந்த வீடியோஸ் வந்து நம்ம விஜே சேனலில் போடுறதும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது சென்னை ஹைகோர்ட்டோட கிளை வந்து மதுரையில் இருக்குது, அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 10.5 ரிசர்வேஷன், எம்பிசிவியோட ரிசர்வேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தடை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று ஈவினிங்கே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ண போகிறதா என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. இந்த உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ண போகிறதுனால, அதாவது இந்த கேஸ் வந்து என்னது கோர்ட்டில் இருக்கனால, இப்போ வரைக்கும் என்ன நடைமுறையில் இருக்கோ, அதாவது இப்போ வரைக்கும் என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங்லாம் எப்படின்னா, அந்த 10.5 இடஒதுக்கீடில் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. எல்லா ப்ராசஸும் ஓரளவு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. அதே ப்ராசஸ் தான் இப்போயும் என்ன பண்ண போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே தான் என்ன பண்ண போகிறாங்க, 10.5 ரிசர்வேஷனில் தான் என்ன பண்ண போகிறாங்க. அதனால் மாணவர் மத்தியில் எந்த குழப்பமும் வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓரளவு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னமும் அதை பற்றின ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம கையில் வந்து ஆனால் என்ன பண்ணல, கிடைக்கல. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பசங்க மத்தியில் இருக்க குழப்பம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஓரளவு தீர்ந்துருச்சு அப்படிங்கிறத என்ன பண்ணலாம். அதனால தான் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மகிழ்ச்சி செய்தியாக கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய குழப்பங்கள் அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் சரியாக நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி அட்டன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நிறைய அப்டேட் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.